வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு இன்னைக்கு நிறைய இன்ஃபர்டிலிட்டி சென்டர் வந்துருச்சு ஏன் வந்துச்சு அன்னைக்கெல்லாம் இருந்துச்சா இத்தனை இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இருந்துச்சு அன்னைக்கு ஏன் அன்னைக்கு எல்லாருக்குமே இயற்கையாக குழந்தை பிறக்கலையா இன்னைக்கு ஏன் ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் குழந்தை பிறக்கணுன்ற நிர்பந்தம் வந்ததுக்கு காரணம் என்ன ஒரு 50% பேர் குழந்தையின்மைன்னு ஃபேஸ் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தை பிறக்குது நிறைய பேர் ஐயூஎஃப் ஐவிஎஃப்னு போய் மன சோர்வடைஞ்சு எத்தனையோ சிரமங்களை ஃபேஸ் பண்ணி தான் நீ குழந்தை பிறக்குது இதுக்கான காரணம் என்ன கொஞ்ச நாச்சு நம்ம யோசிச்சு பார்த்தோமா இதுக்கு காரணமே நம்ம சரியான வயதில் திருமணம் செய்யாதது தான் எந்த வயது சரியான வயது காலத்திய பயிர் செய் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ காலத்திய பயிர் செய் அப்படின்னு ஏன் சொல்லி வச்சாங்க எதுக்கு சரியான வயது திருமணம் செய்ய ஏன் இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் உருவானுச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு முதல்ல யங் ஏஜில் நம்ம அதாவது சரியான வயதில் யங் ஏஜ்னு சொல்ல வேண்டாம் சரியான வயதுன்னு எடுத்துக்கலாம் பெண்களுக்கு சரியான வயது எது மேரேஜ் பண்ணுறதுக்கு சரியான வயது எது அப்படின்னு பார்த்தோன்னா 21, 22, 23, 24, 25 வயதுக்குள்ளார ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பரம்பரை நோய்களோட பாதிப்பு இப்போ அம்மாவுக்கே தைராய்டு இருக்குன்னா இந்த குழந்தைக்கு இந்த பெண்ணுக்கும் தைராய்டு வந்து அதனால கரு உருவாகிறத பிரச்சனைகள் ஏன்னா தைராய்டு அப்படின்ற ஹார்மோன் பார்த்தோன்னா நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டியை உண்டு பண்ணுறது நீர் கட்டியை உண்டு பண்ணுறது ஃபைப்ராய்டு கட்டிகளை உண்டு பண்ணுறது கரு வளர்ச்சியை தடை பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை காஸ் பண்ணும் ஸோ இந்த பெண்ணுக்கு தைராய்டுங்கிறது இப்போ யங் ஏஜில் ஒரு 23-24 வயசில் அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வராது அதுவே 28-29-30 வயசில் கண்டிப்பாக வந்துடும் அதனால தான் குழந்தையின்மை வருது அப்போ என்ன பண்ணணும்னா ஏர்லியராக மேரேஜ் பண்ணும்போது ஒரு டிகிரி முடிச்சிடுறாங்க இல்லை 2 டிகிரி கூட முடிச்சிடட்டும் முடித்த உடனே ஒரு 24-25 வயதில் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அது மாதிரி அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது இல்லை அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது பிள்ளைக்கு வருது அப்படின்னு சொன்னால் சீக்கிரமே மேரேஜ் பண்ணும்போது சீக்கிரம் அவங்களுக்கு அந்த டயபெட்டிஸோ தைராய்டோ பிபியோ அதெல்லாம் இருக்காது ஸோ அதனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அந்த எக்கு ஓவம் உண்டாகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் குழந்தை பிறக்கணுன்ற அவசியம் இருக்காது அது மாதிரி அவங்களுக்கு இயர்லியராக குழந்தை பிறக்க கன்சீவ் ஆகிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி பாசிபிலிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா டயபெட்டிஸ் இருக்குது பிபி இருக்குது ஸோ அதனால் தைராய்டு இருக்குது அதனால் ஏற்படுற பாதிப்புகள்னால தான் குழந்தைக்கு வந்து நார்மல் அந்த பெண்ணுக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ணுறதில்லை ஸோ சிசேரியன் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கேயும் வருது ஸோ அதனால் ஏர்லி மேரேஜ் 23, 24, 25 வயதுக்குள்ளார நமக்கு குழந்தைகள் படிக்கலை பெருசாக படிக்கலைன்னா ஒரு 21-22 வயதுலேயும் திருமணம் செய்யலாம் தவறில்லை ஸோ அந்த ஏஜுக்குள்ளார ப்ராப்பர் ஏஜுக்குள்ளார திருமணம் செய்யும்போது அந்த பெண்களுக்கு அதனால தான் அந்த காலத்தில் 18, 19, 20, 21 வயதில் குழந்தை கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கன்சீவ் ஆனாங்க அழகாக நார்மல் டெலிவரி ஆணிச்சு 1-2-3 குழந்தைகள் கூட பெற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி ஒரு குழந்தைக்கே தவம் இருக்க வேண்டியதாக இருக்குது காரணம் என்ன நான் செட்டில் ஆகி தான் மேரேஜ் பண்ணிக்குவேன் நான் கல்யாணம் பண்ண பிறகு எந்த கஷ்டமே பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால இன்றைக்கி பிரிவினைகள் உண்டு பண்ணுறதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா இன்பத்திலையும் துன்பத்திலையும் கலந்து வரக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு அங்கீகாரத்தை தரும் ஒரு நம்பிக்கையை தரும் ஒரு சின்ன வயசுலேயே ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்போயே கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிடுறாங்க அதுக்கு பிறகு லைஃப்பில் லேட்டரான செட்டில் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் கணவனுக்கு மனைவி மீதும் மனைவிக்கு கணவன் மீதும் நிறைய தன்னம்பிக்கை வரும் கஷ்டத்துலேயும் கூட இருந்தா கஷ்டத்தில் இவ்வளோ கஷ்டப்படும் போதே என் கூட கூட இருந்தால் அவளுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரும் ஸோ அதனால் இது நிறைய விதத்தில் வந்து ஏர்லி மேரேஜுங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் பெண்கள் வந்து இந்த மாதிரி லேட் மேரேஜ் பண்ணிக்கிறதுனால இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஸ்டெர்லிட்டி இந்த மாதிரி வருது ஆண்களுக்கு என்ன வருது ஆண்களுக்கு முன்னாடிலாம் 24, 25, 26, 27 வயதுக்குள்ளார திருமணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஆண்களும் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவாங்க 29, 30, 32, 34 எத்தனையோ பேர் 34-35 வயசுலலாம் எனக்கு திருமணம் ஆக போகுது எனக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குது எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க நான் சின்ன வயசுலேருந்து மாஸ்டர்பேஷனுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் ஸோ அதனால் இப்போ எனக்கு விரைப்புத்தன்மை இல்லை அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு கேட்குறாங்க ஸோ இந்த நிலை ஏற்படுறதுக்கு காரணம் என்ன ரொம்ப லேட்டாக மேரேஜ் பண்ணுறாங்க அவங்களோட பயாலஜிக்கல் நீட்
அவங்களுக்கு செக்ஷுவல் நீட் இருக்கு, பயாலஜிக்கல் நீட் இருக்கு. ஸோ அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு கை பழக்கம்னு சொல்லக்கூடிய மாஸ்டர்பேஷனுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ அதனால அவங்களே உணர்றாங்க அது அந்த மாஸ்டர்பேஷனை பல வருஷமா சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னுடைய ஆணுறுப்பு இப்போ தளர்ந்துருச்சு, விந்தணு ரொம்ப நீத்து போய் வருது, சீக்கிரமே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆண்கள் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆண்கள் பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு குழந்தையின்மை ஏற்படுது. அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க, இனிமேட்டு நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன், ஏன்னா இந்த மாதிரி தவறான பழக்கங்கள் போய் எனது ஆணுறுப்பு ரொம்ப சிறுத்து போயிடுச்சு, தளர்ந்து போயிடுச்சு, திரைப்புத்தன்மை இல்லை, என்னால் ஒரு பெண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ நான் அதனால் மேரேஜ் வேண்டான்னு தள்ளி போடுற ஆண்கள், எனக்கு மேரேஜ் வேண்டான்னு அவாய்ட் பண்ணுற ஆண்கள் நிறைய பேரை நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் பார்க்குறோம். ஸோ அதனால் மேரேஜ் பண்ணிக்க முன் வர மாட்டுறாங்க. நானும் நான் என் லைஃப் போயிடுச்சு, நான் ஒரு பெண்ணை ஏமாற்ற விரும்பலை, அவங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க, ஸோ என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, ஸோ அதனால் நான் மேரேஜ் பண்ணிக்கல, இதை சரி பண்ண முடிஞ்சால் வேணால் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நிறைய ஆண்கள் என்னிடம் கேட்குறாங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை வருது. இது எதனால் வருது? லேட்டாக மேரேஜ் பண்ணுறதுனால அவங்களோட பயாலஜிக்கல் நீடை ஃபில் பண்ணுறதுக்காக அவங்க செய்யக்கூடிய மாஸ்டர்பேஷன் அப்படின்ற தவறுனால வருது. ஸோ இயர்லியாகவே மேரேஜ் பண்ணும்போது அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்போது பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி சீக்கிரம் கரு தெரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லேட்டாக மேரேஜ் பண்ணும்போது என்ன ஆகும், கரு முட்டையோட ஆரோக்கியமும் கம்மியாக இருக்கும், விந்தணுக்களோட ஓவமோட அந்த குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும், ஸ்பெர்ம் விந்தணுக்களோட குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து உருவாகக்கூடிய குழந்தை அந்த அளவுக்கு ஒரு யங் ஏஜில் உருவாகக்கூடிய குழந்தை அளவுக்கு இந்த குழந்தையோட வளர்ச்சியாக இருக்கட்டும், உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும், மூளை வளர்ச்சியாக இருக்கட்டும் சரியாக இருக்காது. ஸோ அதனால தான் காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ சரியான திருமண வயது அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் 21-25, ஆண்களை பொறுத்த வரைக்கும் 24-27. இந்த வயதுக்குள்ளார திருமணம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான குழந்தையை எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் நேச்சுரல் மெத்தடில் அவங்க பெற்றுக்க முடியும்.